ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று சச்சரவும் கள்ளம் கபடம் இல்லாமையும் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. சமமானவர்களிடையேதான் சண்டைகள் நடக்க முடியும். நீங்கள் ஒருவரிடம் சண்டையிடும் போது உங்களுக்கு சமமாக அவரை ஆக்கிவிடுகிறீர்கள். ஆனால் உண்மையில் உங்களுக்கு சரிசம நிலையில் யாரும் இல்லை. மற்றவர்களை உங்களுக்கு மேலோ அல்லது கீழோ வைத்து கொண்டால் சண்டை இருக்காது. உங்களுக்கு மேலே இருப்போரிடம் மரியாதையும் மதிப்பும் காட்டுங்கள். உங்களுக்கு கீழே இருப்போரிடம் அன்பு காட்டுங்கள், பரிவு காட்டுங்கள். பணிவும் பரிவும் சண்டையிலிருந்து உங்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் விலக்கிவிடும். சண்டையிடுவதில் சோர்வடையும் போது கடைபிடிக்கும் வழிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கட்டும். நன்கு ஓய்வெடுத்த பின் சண்டையிடுங்கள், சண்டையிட்டு விளையாடுங்கள். இது மனத்திற்கும் பொருந்தும். புலன்களுக்கிடையே மனம் சிக்கிக் கொள்ளும் போது அல்லது புலன்களுக்கு சமமானதாக தன்னை எண்ணும் வரை தொடர்ந்து சச்சரவு இருக்கும். புலன்களை விட மனம் பெரிது என்பதை உணர்ந்துவிட்டால் அங்கே சச்சரவு இருக்காது. மிருகங்களில் உள்ளது போல் புலன்களை விட மனம் சிறியதாக இருந்தாலும் சச்சரவு இருக்காது. புலன்களிடமிருந்து மேம்படுத்தப்பட்டால் தன் உண்மை இயல்புக்கு மனம் திரும்பிவிடும். அந்த இயல்பே கள்ளம் கபடம் இல்லாமை. என்ன, புரிந்து கொள்ள முடிகிறதா? குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.